கண் பார்வை அற்றவர்களுக்கான பிரெயில் எழுத்துக்களை உருவாக்கிய லூயிஸ் பிரெயிலின் பிறந்த தினமான ஜனவரி 4 சர்வதேச பிரெயில் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். எடுத்து செல்ல ஒன்றும் இல்லை, கொடுத்து செல்ல கண்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்கள் இல்லைனா, அதாவது பார்வை இல்லைனா எவ்வளவு கஷ்டங்கிறத பார்வையற்றவர்களை பார்த்து நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே நேரம் கண்கள் இருந்தாலும் பார்வை தெரிந்தாலும் கல்வி அறிவற்றவராக இருந்தால் அவர் முகத்தில் 2 புண் உடையவர் என்கிறார் திருவள்ளுவர். இப்படி சிறப்பு மிகுந்த கல்வியை கண் பார்வையற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் பிரெயில் எழுத்துக்கள். புடைப்பு புள்ளிகளால் உருவான இந்த எழுத்துக்களை உருவாக்கியவர் லூயிஸ் பிரெயில். அவரது பெயரில்தான் பிரெயில் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஜனவரி 9 ஜனவரி 4 லூயிஸ் பிரெயில் பிறந்த நாளை தான் இன்று சர்வதேச பிரெயில் தினமாக கொண்டாடுகிறோம். லூயிஸ் பிரெயில் இந்த எழுத்துக்களை கண்டுபிடித்ததன் பின்னணியாக இருந்தது அவரும் பார்வையற்றவர் என்பதுதான். பிறக்கும் போது கண் பார்வையோடு பிறந்தவர்தான் லூயிஸ். ஆனால் தனது 3 தையல் ஊசி ஒன்றை வைத்து விளையாடும் போது அவரது ஒரு கண்ணில் குத்திவிட அதனால் அந்த கண் பார்வையை இழந்தது. அதன் தொடர்ச்சியாக மற்ற கண்ணும் பரிவு கண் நோயால் பார்வையை துளைத்தது. தனது 5 பார்வையற்றவரான பிரெயில் தான் பின்னாளில் பார்வையற்றவர்கள் படிப்பதற்காக பிரெயில் எழுத்துக்களை உலகிற்கே அறிமுகப்படுத்தினார். தனது 10 பாரிஸில் இருக்கிற ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் யூத் அப்படிங்கிற பார்வைத்திறன் சவாலுடைய குழந்தைகளுக்கான பள்ளியில சேர்ந்த லூயிஸ் பிரெயில் அங்கு படித்த புத்தகத்தில் இருந்து எழுத்துக்கள் பிரெஞ்சு இராணுவம் பயன்படுத்துகிற புள்ளி வடிவிலான நைட்ரைட்டிங் முறை இதையெல்லாம் ஒருங்கிணைத்து பிரெயில் எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். பார்வைகளை இழந்த போதும் நம்பிக்கையை இழக்காமல் உலகிற்கே புது எழுத்து வடிவத்தை அறிமுகப்படுத்திய லூயிஸ் பிரெயிலை இந்தியா உட்பட உலக நாடுகள் பலவும் பெருமைப்படுத்தும் விதமாக அஞ்சல் தலை மற்றும் நாணயங்களை வெளியிட்டுள்ளன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆசாத்.